மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கொலோசிய நிருபம் 4:12 வாசிங்கள். கொலோசியர் 4:12 வாசிக்கலாம். இங்கே கொலோசிய 4:12 சொல்கிறது, எப்பாப்ராத்து தீத்து என்பவர் உங்களுக்காக ஜபங்களில் போராடுகிறார். இந்த ஒரு வசனத்தை ஆவியானவர் காண்பித்தார். அந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன, ஆண்டவருக்கு காவல்காரர்கள் தேவை, ஆண்டவருக்கு பரிந்து பேசுகிறவர்கள் தேவை, மூன்றாவது ஆண்டவருக்கு யார் தேவை, உடன்படிக்கையை காக்கிறவர்கள் தேவை, நான்காவதாக ஆண்டவருக்கு யார் தேவை, போராடுகிற மக்கள் தேவை. போராட்டம் என்று வரும்போது நம்முடைய மனதிலே நெகட்டிவ் தான் வருது, கொடிபிடித்து அடிதடி கம்புகளை எடுத்து இப்படி போராட்டம் என்று எண்ணிவிடுகிறோம். ஆனால் என்னுடைய நினைவுகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு, என் வழிகள் வேறு அல்லது உங்கள் வழிகள் வேறு, ஆண்டவரின் வழிகள் வேறு. நம்முடைய வழிகள் பூமிக்கு அடுத்தவைகள், ஆண்டவருக்கு அடுத்தது உன்னதத்துக்கு அடுத்தவைகள். நம்முடைய எண்ணங்கள் தரம் தாழ்ந்தவைகள், ஆண்டவரின் எண்ணங்கள் உயர்ந்த ரகமாகும். நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கும்படி போராடினார். அவர் கை கொண்ட முறை என்ன, அகிம்சை. ஆனால் ஆங்கில பேரரசு அவரை ஒரு போராட்டக்காரனாக கலகக்காரனாக எண்ணி அடிக்கடி சிறையிலே தள்ளினார்கள். ஆனால் அந்த அகிம்சை போராட்டத்தின் விளைவாக அங்கே நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. வெள்ளைக்காரருடைய கண்களிலே அவர் ஒரு போராட்டக்காரர், ஆனால் நம்முடைய கண்களில் பார்த்தால் அது தேசபக்தி இல்லையா. அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். டிஎல் மூடி என்கிற ஒரு அருமையான ஊழியர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் போராட்டம் இருந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் போராட்டம் இருந்தது. அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதில் என்ன லாபம், ஒரு நல்ல கேள்வி. அவர் எழுதுகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக நமக்கு போராட்டம் இருந்தது, அந்த போராட்டத்தை சுயபலத்தில் நாம் போராடினோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு போராட்டம் உண்டு. ஆனால் நாம் அல்ல, நம்மோடு யார் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். எபேசு நிருபம் 6:12 பவுல் எழுதுகிறார். ஒருவர் வாசியுங்கள், எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும். இங்கே பவுல் எழுதுகிறார், நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாத இடம் என்ன தெரியுமா, பரலோகம் தான். இங்க கட்டாயம் என்ன உண்டு, போராட்டம் உண்டு. யாத்ராமா 5:1 மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் ஜனங்களை ஆராதனை செய்வதற்கு அனுப்பிவிடு என்று சொன்னவுடனே பார்வன் சொல்கிறார், அந்த ஆண்டவர் யார், அவரை பற்றி எனக்கு தெரியாது. உடனே சொல்லிவிட்டு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வேலையை அதிகமாய் கூட்டுகிறார். அவர்கள் வைக்கோலையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூட்டி விடுகிறார். ஆண்டவர் 10 வாதையை அனுப்பினார். இந்த 10 வாதைகள் எகிப்தியருக்கு, ஆனா இஸ்ரவேல் இருக்கு அந்த 10 வாதைகள் அற்புதங்களாக மாறியது. அந்த 10 வாதைகள் வழியாக ஆண்டவர் அங்கு போராடுகிறார். தாவீதுக்கும் சவுலுக்கு இடையிலே ஒரு பெரிய போராட்டம், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் அல்லது இஸ்ரவேலருக்கும் அமெரிக்கருக்கு இடையிலே ஒரு பெரிய போராட்டம் வருகிறது.
அப்படியானால் போராட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. மனித வாழ்க்கையிலே விடுதலை போராட்டம் உண்டு, உறவுகளிலே போராட்டம் உண்டு, அநேக போராட்டங்கள் இருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:17 பாருங்கள். அங்கே எலியாவை பார்த்து அங்கே ஆகாப் சொல்கிறார், நீ அல்லவா ஜனங்களை கலங்க பண்ணுகிறவன். அப்போ சில 17:6 பாருங்கள், ஆண்டவரின் அடியார்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துவிட்டார். எலியாவை பார்த்து ஆகாப் சொன்னார், நீ கலங்க பண்ணுகிறவன். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது உலகத்தை கலக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். கலாத்தியர் 5:17 பாருங்கள், ஆவிக்குரமாய் மாம்சமும் மாம்சத்துவரமாய் ஆவிக்கும் என உண்டு, போராட்டம் உண்டு. கலாத்தியர் 4:29 பாருங்கள், அங்கே ஆவிக்குரிய மனிதர்களை மாம்சத்துக்குரிய மனிதர்கள் துன்பப்படுத்துவார்கள். அப்ப அங்கேயும் போராட்டம் இருக்கிறது. 3 யோவான் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், 9:10 வாசித்தால், தியத்ரோப்பு என்பவன் இருக்கிறார். அவன் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே சபையை பாடுபிடிக்கிறவன், தலைமை பதவியை பிடித்துக் கொள்கிறான், அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் பேசுகிறான், அநேகரை சபைக்கு புறமே தள்ளுகிறான். அப்போ முதல் நூற்றாண்டு சபையிலும் என்ன உண்டு, போராட்டம் உண்டு. நான் இந்த செய்தியை ஆவியானவர் தந்தபோது இது ஆயத்தப்படும் போது ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் போராடுகிறவர்களாக அழைக்கிறார். இன்னைக்கு ரொம்ப பேர் போராடி சோர்ந்து அப்படி சகிச்சிருவோம். சிலர் மன கணவனோடு போராடுகிறார்கள், சிலர் மனைவியோடு போராடுகிறார்கள், சிலர் பிள்ளைகளோடு போராடுகிறார்கள், சிலர் வேலை செய்கிற இடத்திலே போராடுகிறார்கள். போராட்டம் எல்லா இடத்திலும் உண்டு. இனி செய்திக்கு வரேன். முதல் குறிப்பு, ஆண்டவர் மனிதனோடு எப்போதும் போராடுவது இல்லை. வாசிங்க ஆதியாகமம் 6:3 வாசிங்க, ஆதியாகமம் 6:3, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு என்ன செய்வதில்லை, போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் எத்தனை? அப்போ 6:1-2 வாசித்தால் ஒரு முறைகேடான ஒரு வாழ்க்கை அங்க வருது. அதை நான் ரொம்ப விளக்கல, அதை விளக்கனா பல நேரம் ஆயிரும். அந்த முறைகேடான வாழ்க்கை வந்தபோது இதை கண்டபோது ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி மனிதனோடு போராடுவதில்லை, அவன் இருக்க போகிற நாட்கள் என்னது, 120. ஆண்டவர் மனிதனோடு சில சமயத்தில் போராடுறார். எப்படி போராடுறார்? உண்மையாகவே நம்மை அவர் ஒரு ரோபோட், அதாவது ஒரு எந்திர மனிதனை போல அவர் படைக்கிறார். சுய சித்தம் செய்வதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு, எது சரி எது தவறு என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, அறிவை, தெளிவை, அது சுய தீர்மானம் எடுக்கிற முடிவை அவனுக்கு தந்திருக்கிறாரே தவிர யாரை அவர் எந்திர மனிதனாய் வைக்கவே இல்லை. அவர் வைத்திருந்தால் ஒரு வார்த்தை சொன்னா போதும், வானம் உண்டாக்கிறது என்றால் உண்டாயிற்று, எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அதை செய்யலை. நம்மை மனிதனாய் வைத்திருக்கிறாரே தவிர எந்திர மனிதனாய் வைக்கவில்லை. ஆண்டவர் மனிதனோடு எவ்வாறு போராடுகிறார்? ஒன்று, மனசாட்சி. யோவான் நற்செய்தி நூல் எடுங்க, 8:1. யோவான் 8:1 நாம் எடுப்போம். அந்த 8:1 பாருங்கள், அங்கே 9 வருகிறது. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் என்ன செய்தார்கள்? அப்ப ஆண்டவர் மனிதனோடு போராடுவதற்கு எடுத்துக்கொண்ட முறை என்ன? மன சாட்சி. இரண்டாவது என்ன? 2 தீமோத்தேயு புத்தகம் 3:16-17 வாசித்தால், ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை வழியாக நம்மோடு போராடுகிறார். முதல்ல மனசாட்சி, ரெண்டாவது என்ன? கர்த்தருடைய வசனம். மனசாட்சி போராடும், பிறகு அமைதலாயிரும்.
ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது மனசாட்சிக்கு உயிர் என்ன செய்கிறது வருகிறது. மனசாட்சி இரண்டாவது வார்த்தை. மூணாவது என்னது பாருங்க, யோவான் நற்செய்தி நூல் எடுங்கள், 16 அதிகாரத்தை எடுங்கள். 16:8 பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்வார்? இது யார்? ஆவியானவர் என்ன செய்வார்? கண்டித்துட. முதலாவது வரசாட்சி, இரண்டாவது வசனம், மூன்றாவது ஆவியானவர், நான்காவது என்ன? சகரியாவின் புஸ்தகத்தை எடுங்க, 1 சகரியாவின் புஸ்தகத்தை எடுங்க, 1:4 வாக்கியத்தை ஒருவர் நிறுத்தி வாசிங்க. ஆகவே சகேரியா 1:4 அங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தன் ஊழியர்களை அனுப்பி ஊழியர்கள் மூலமாக அவர்களோடு என்ன செய்கிறார்? போராடுகிறார். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யாரு? நானும் நீங்களும். நாம் முடிவெடுக்க அழைக்கப்படுகிறது. ஆகவே மனிதனோடு கர்த்தர் என்றைக்கும் போராடுவது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் மனிதனுக்காக போராடுகிறார். நான் சொல்ற செய்தியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் மனிதனோடு என்று போராடுவதில்லை. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் மனிதனுக்காக போராடுகிறார். எளியவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, அங்க உரிமையை பறித்து கொண்டவங்களுக்காக தெய்வம் போராடுகிறார். யாத்திராம 14:14 வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களுக்காக நான் யுத்தம். அப்படியானால் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக அவர் மனிதர்களோடு அவர் போராடுகிறார் இருக்கிறார். 1 Kings 21:1 எடுங்க, 2 வாக்கியத்தை பாருங்க. அங்கே நாபோத் என்கிற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப்பு பிடுங்கிட்டான். ஆனா ஆண்டவர் தீர்க்கனை அனுப்பி அங்கே போராடுகிறார். பாருங்க, 1 Kings 21:18 எடுங்கள், 18 வாசிக்கலாம். நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபாத்தின் திராட்சரசத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே என்ன செய்யிருக்கிறான். அப்போ நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை ஆகாப்பும் அவருடைய மனைவியான இசேபேலும் அவர்கள் சதி பண்ணி நாபாத்தை கொலை செய்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் நாபாத்துக்காக என்ன செய்தார்? அப்ப முதல் குறிப்பு என்ன, முதல் காரியம் என்ன சொன்னேன், கர்த்தர் மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக என்ன செய்கிறார்? போராடுகிறார். நீங்க கேட்கலாம், ஐயா எங்களுக்காக யாரையா போராடுகிறார்? கர்த்தர் போராடுவார். உங்களை ஒடுக்கப்பட்டவர்கள், உங்களை அறியாம குற்றம் சுமத்தின மக்களுக்காக தெய்வம் அவர் போராடுகிறவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமா, ஆண்டவர் சபைக்காக போராடுகிறார். உங்க முதல் ஒரு சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்களானால் உங்கள் சபைக்காக ஆண்டவர் எத்தனையோ காலமா என்ன செய்கிறார்? போராடுகிறார். ஆண்டவர் சபைக்காகவும் என்ன செய்கிறார்? போராடுகிறார். அப்போ சில 12 பாருங்க, 23 நினைக்கிறேன், அங்கே பேதுருவை சிறையில அடைத்திருக்கிறார்கள் கொல்ல வேண்டும் என்று. சபையாருக்கு பேதுருவை விடுவிக்க வழியே இல்லை. ஆனால் அந்த அருமையான சபையார் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவன் தூதனை அனுப்பி அந்த அடியானை விடுவிக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் சபைக்காகவும் என்ன செய்கிறார்? போராடுகிறார். அப்படியானால் யார் போராடுகிறவர்? கர்த்தர் நமக்காக போராடுகிறார். குறிப்பு என்ன? நீதிமான்கள் துன்மார்க்கரோடு போராடுவார்கள். நீதிமொழியில் வாங்க, நீதிமான்கள் துன்மார்க்கரோடு போராடுகிறார்கள். இது மிக முக்கியமானது. இந்த நீதிமான்கள்
துன்மார்க்கரோடு போராடுவதற்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன? ஒண்ணும் கிடையாது. நீதிமான்கள் போராடுகிற போராட்டம் என்ன தெரியுமா? இந்த முழங்கா யுத்தம், உபவாச ஜபம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம். வாசிங்க 2 கொரிந்தியர் 10:4 ஒருவர் வாசியுங்கள், 3-4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:3-4 வாசியுங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவராகிய இங்க பவுல் எழுதுகிறார், நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், ஆனா எங்க ஆயுதம் மாம்சத்தின் ஆயுதம் அல்ல, அறங்களை உடைக்கிற ஆயுதம். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களால் மத்தேயு 26:51 நினைக்கிறேன். ஆண்டவரை கைது செய்ய வராங்க. ஆண்டவரை கைது செய்ய வந்தபோது பேதுரு பட்டயத்தை உருவி ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை என்ன செய்றாங்க? வெட்டின உடனே ஆண்டவர் அந்த மனுஷனுடைய காதை அதில் வைத்து அவனுக்காக ஜெபித்தார். அற்புதம் நடந்தது. இந்த இடத்துல பேதுரு செய்தது தப்பு. தவறான ஆயுதத்தை தவறான நேரத்தில் தவறான நோக்கத்துக்காக அவன் பயன்படுத்துறான். ஏன் ஆண்டவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், சிலுவையிலே மடிவதற்காகத்தான் மனிதகுமாரன் என்ன செய்தார்? வந்தார். ஆனா இவன் ஆண்டவரே காப்பாற்றுறது போல பட்டயத்தை, அப்ப தப்பான நோக்கம். சரி, அவருடைய ஆயுதம் என்ன? பட்டயம். அது தவறான ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தின நேரம் என்ன? தவறான நேரம். உண்மையா ஆண்டவர் அந்த மல்கூசினுடைய காதை தொட்டு சோம் கொடுக்கல, என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு சாமி சிலுவையில மறிவதற்கு முன்னாலே இவனும் சிலுவையில இருந்திருப்பான். ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஒரு பெரிய அதிகாரியனுடைய வேலைக்காரன். அப்போ இதைத்தான் பேதுரு செய்தான், தப்பான ஆயுதத்தை தப்பான நிறைய செய்தான். அப்போ தவறான ஆயுதத்தை இந்த பேதுரு பயன்படுத்த ஆரம்பித்தான். அப்படியானால் அருமையான உள்ளே, நீதிமான்கள் துன்மார்க்கரோடு போராடுவாங்க, ஆனா போராடும் போது தப்பான ஆயுதத்தை என்ன செய்யக்கூடாது? அப்ப முதல் குறிப்பு நான் சொன்னேன். ரெண்டாவது குறிப்பு, நீதிமான்கள் அங்கே துன்மார்க்கரோடு போராடுவார்கள், ஆனால் அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? மாம்சத்துக்கு அடுத்த ஆயுதம் அல்ல, ஆவிக்குரிய ஆயுதம், ஆவிக்குரிய ஆயுதம். மூன்றாவது ஒரு குறிப்பை கொஞ்சம் விளக்கமாய் சொல்கிறேன். அது என்ன? கொலோசியர் 4:12. இந்த 4:12 என்ன சொல்கிறது? எப்பா பிராத்தித்து என்பவர் அவன் ஜபங்களில் உங்களுக்காக என்ன செய்கிறார்? போராடுகிறார். இதை நான் என்ன சொல்றேன்? முதலாவது, தேவன் மனிதரோடு போராடுவதில்லை, ஆனால் மனிதருக்காக சில சமயம் போராடுவார், சபைக்காக போராடுவார் என்று முதல் குறிப்பை சொன்னேன். இரண்டாவது குறிப்பு, நீதிமான்கள் துன்மார்க்கரோடு போராடுவார்கள், ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் ஒருவேளை மாம்ச ஆயுதம் அல்ல, ஆன்மீக ஆயுதம் என்று சொன்னேன். மூன்றாவது என்ன தெரியுமா? தேவனோடு போராடு. தேவனோடு எப்பா பிரார்த்து சபைக்காக தேவனோடு போராடு. அதியா 32:29 வாசிங்க. நீ என் நாமத்தை கேட்பானே. இந்த பகுதியை வாசித்தால் யாக்கோபு போராடுகிறார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதே இல்லை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா ஆசீர்வாதம் முன்புக்கு ஒரு கேள்வி கேட்டார், உன் பெயர் என்ன? ஆண்டவருக்கு யாக்கோபின் பெயர் தெரியாதா? தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா முன்னால ஏசாவை போல வேடம் அணிந்து முழங்கால் படியிடுகிறான்.
அப்பா சொல்றார், உன்னை சரீரத்தை பார்த்தால் ஏசாவின் சரீரம், சத்தத்தை பார்த்தா அது யாருடைய சத்தம். அப்ப சொன்னா நான் ஏசான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆகவே யாக்கோபு என்று சொன்னான், சொன்ன உடனே அவனை ஆசீர்வதித்தான். அப்போ தேவனோடு போராடும் பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா, நம்ம உள்ளதை உள்ளபடி என்ன செய்யணும் சொல்ல. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவர், நான் இந்த இடத்துல இவனை ஏமாற்றினேன், இந்த இடத்துல என் பலவீனம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஓசியாவின் புஸ்தகம் 12:3 இதே ஆதியாகமம் 32 சம்பவம் அங்க வருது. அவன் என்ன செய்தானா, தேவனோடு கெஞ்சி அழுது போராடினான். அந்த ஒரு இடத்துலதான் அவன் அழுது போராடினான் என்கிற வார்த்தை வருகிறது. அருமையானே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு போராடு. பைபிளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு அதே அதிகாரத்தில் வரும். அப்ப ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஏராள பிரச்சனை வருது. முதல் பிரச்சனை என்ன தெரியுமா, யூதாஸ் இடத்தை யாருக்கு கொடுப்பது, அந்த பிரச்சனை சீட்டு போட்டாங்க. ரெண்டாவது பிரச்சனை என்ன, கிரேக்க விதவைகள் சரியாக அவர்கள் அவர்கள் கவனிக்கப்படலைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு ஒரு தீர்வு வந்தது. பிறகு புறஜாதிகள் மத்தியிலே கொர்நேலி வீட்டில் போய் பேதுரு பிரசங்கித்து சாப்பிட்டதை குறித்து பெரிய ஒரு போராட்டம் வந்துச்சு. பிறகு ஒரு போராட்டம் வந்தது, விருத்த சேதனம் எடுக்கவா வேண்டாமா என்கிற ஒரு போராட்டம் வந்தது. பவுலுக்கு பர்னபாவுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. என்ன போராட்டம், மார்க்கவே கூட்டிட்டு போகணுமா கூட்டிட்டு போகக்கூடாதா. இத்தனை போராட்டத்திலும் அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையார் என்ன செய்தார்கள், ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், கலந்து உரையாடினார்கள், வசனத்தை வைத்து அவர்கள் சிந்தித்தார்கள், பிரச்சனைகளை சால்படினார். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனோடு ஜெபத்திலே போராடு, தேவனோடு ஜபத்தில் என்ன செய்யணும், போராடணும், போராடணும். ஆகவே தேவனோடு ஜபத்தில் நாம் போராடினால் என்ன நடைபெறும் தெரியுமா, அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். பழைய ஏற்பாட்டில் மோசேயோடு எப்போது ஜனங்கள் போராடுவாங்க, ஆனால் மோசே வாயை திறக்க மாட்டார், நேர அமைதியாக ஆண்டவட்டை போய் உட்கார். அநேக இடங்களில் நம்ம பேசியே தான் என்ன வருது, பிரச்சனை வருது. பேச வேண்டியதை பேசுவதில்லை, ஆனால் பேசக்கூடாதவற்றை பேசிவிடுகிறோம். மோசேயினுடைய சகோதரியும் அங்கே ஆரோனும், மோசே ஒரு எத்தியோப்பிய சிறிய கல்யாணப்பட்ட பண்ணியதை வைத்து அவர்கள் கலவரம் பண்றாங்க, பெரிய கலவரம் பண்றாங்க இல்லையா. ஆனால் அந்த சமயத்தில் மோசே பொறுமையாயிருந்தார். மோசையோடு வந்த அநேக ஜாதி மக்கள் அவனுக்கு உரமாய் கலகம் அணுகிறார்கள், அவன் பொறுமையா இருந்தான், ஆண்டவர் பேசும்படி இருந்தான். பைபிள்ல நான் பிடிச்ச வசனம் எனக்கு தெரியுமா, நமக்காக பதிலளிப்பதும் பழி வாங்குறது யார், நாம் பழி வாங்கும் போது கர்த்தர் பழி வாங்குவதில்லை, நாம் பதில் பேசும் பொழுது அவர் பதில் பேசுவதில்லை. நீங்கள் அமைதியாய் ஆண்டவர் கையிலே கொடுத்து பாருங்கள், அவன் நமக்காக பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் என்றைக்கும் மனிதரோடு போராடுவதில்லை, ஆண்டவர் மனிதர்களுக்காக சில சமயத்திலே போராடுவார், ஆண்டவர் எப்போதும் சபைக்காக போராடுவார். அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில நீதிமான்கள் துன்மார்க்கரோடு போராடுவார்கள், அந்த போராடுவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் மாம்சத்துக்கு அடுத்த ஆயுதம் அல்ல, ஆவிக்குரிய ஆயுதம். நாம் இந்த போராட்டங்களில் ஜெயிக்கணும்னா தேவனோடு என்ன செய்யணும், போராடணும். நீங்கள் தேவனோடு போராடினால் உங்களுக்காக தேவன் போராடி அநேக காரியங்களை என்ன செய்வார், செய்வார். நம்ம தேவனோடு போராடல, யார்கிட்ட போராடுறோம், யார்கிட்ட போராடுறோம்,
மாமியாரோடு போராடுகிறோம், மருமகளோடு போராடுகிறோம், புருஷனோடு போராடுகிறோம், ஹேச்சமோடு போராடுகிறோம். இப்படி போராடி 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 தெருவில் உள்ள வியாதியெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, பிரஷர் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, டென்ஷன் ஆயிட்டு நல்லா இருந்த நமக்கு பேர் என்ன பேர் ஆயிட்டு, கோபக்காரன் கோபக்காரின்னு பேர் வந்துட்டு. நான் படித்த ஒரே ஒரு பாடகம் தெரியுமா, தேவனோடு போராடுவேன். ஆண்டவருக்கு யார் தேவை, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து போராடுகிறவர்கள் தேவை. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது தேவனோடு போராடி பாரு. யோசபாத்துக்கு விரோதமாய் எத்தனையோ ராஜாக்கள் வந்து எழுப்பினார்கள். யோசபாத்து தேவ சமூகத்தில் போய் ஜனங்களோடு உபாசிக்கிறான், உபாசித்துட்டு சொல்றான், ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொன்னான். ஆண்டவர் தீர்க்கனை அனுப்பினார், யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்று சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், அந்த ஒரு தூதன் எல்லா விரோதிகளையும் அடங்கடித்தார் இல்லையா. அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் யாரோடு போராடணும், தேவனோடு என்ன செய்யணும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஆண்டவரே நான் மனுஷனோடு போராட மாட்டேன், யார்கிட்ட போராடுவேன், சத்தம் குறைஞ்சிட்டு என்னையா நீங்க மனுஷனோடு போராடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு அல்லலியா போட்டிருப்போம். நீங்க என்னன்னா தேவனோடு, நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் தேவனோடு போராடினாங்க, நம்முடைய முற்பு பரிசுத்தவான்கள் எல்லாம் அழுது புலம்பி போராடினாங்க எழுப்புவது. அப்போ தேவனோடு போராடினால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். எடுங்க, வெளிப்படுத்துற விசேஷம் எடுங்க, ரெண்டாம் அதிகாரத்தை புரட்டுங்க, வெளிப்படுத்த விசேஷத்தை எடுங்க, ரெண்டாம் அதிகாரத்தை புரட்டுங்க. இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழு சபைகள் வருகிறது இல்லையா, வெளிப்பட விசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து அங்கே ஏழு சபைகளை பற்றி வருது. அந்த ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் பேசி முடிச்ச உடனே கடைசியாக ஒரு வாக்கியம் சொல்வார், என்ன சொல்வார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. வருமா வராதா, எடுங்க ரெண்டாம் அதிகாரம் பாருங்க, ரெண்டாம் அதிகாரத்தை எடுங்க, அங்கே ஏழை பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற எதை கொடுப்பேன், எதை கொடுப்பேன் பாருங்க, ரெண்டாவது யார பதினொன்ன பாருங்க, அங்கே ஆண்டவர் சிமனா சபைக்கு சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தில் என்ன செய்வதில்லை. இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துகிட்டே வாங்க, அங்கே ரெண்டாம் அதிகாரம் பாருங்க பதினேழிலே, ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை தருவேன். இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, அங்கே வேதவசனம் சொல்கிறது ஜெயங்கொள்கிற மனிதனுக்கு என்ன தருவாராம், 26:2-26 பாருங்கள், ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் ஜாதிகள் மேல் என்ன கொடுப்பேன். அப்போ ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு விசேஷித்த ரிவார்டு. அப்போ தேவனோடு போராடியவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வி என்னது வராது, ஜெயம் வரும். ஜெயம் வந்தால் அங்க என்ன நடக்கும் தெரியுமா, நமக்கு அவார்டு. எடுங்கள் சங்கீதம் 37, சங்கீதம் 37:26, சங்கீதம் 37 நினைக்கிறேன், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறார். அப்போ இந்த 37 சங்கீதம் நீதிமான்களை பற்றி வருகிறது. அப்படியானால் பைபிளை போடுறக்கு நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதி. அப்போ தேவனோடு போராடி நாம் வாழும் பொழுது நமக்கு ரிவார்டு உண்டு, நம்ம சந்ததி என்ன செய்வார். எழுதிருப்போமா, எல்லாம் எழுதிருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியின் ஊடாக என்னோடு எங்களோடு நீ பேசினதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம்.
உம்மிடத்திலே போராடுகிறவர்களாக மக்களுக்காக போராடுகிற கிருபை பெற்றவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபியை பெற்று உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வாய்க்காலாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக, ஆசீர்வாதத்தின் கருவிகளாக நீ மாற்றும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.